என்னது இது? எலி கொந்தன மாதிரி இருக்கு. நான் நல்லா தானே சுட்டேன், எப்படி இப்படி ஆச்சு? மாப்பிள, ஏதோ திருஷ்டி பட்டிருக்கு மாப்பிள்ள. ஆமா மாப்பிள, சிக்கன் கறி சூப்பரா இருக்கும், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே தோத்து போயிடும். சப்பாத்தி நடுவில் தானே ஓட்ட, அந்த சைட அந்த சைடு சில தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. போடு. ஆ போய்மா. ஆ போதும் போதும் போதும். மாப்பிள, நான் சொன்னேன்ல, அப்படியே சாக்காயிட்டீங்க பாருங்க. சாப்பிடறேன். லட்சுமிமா. ஆ இதோ வந்துட்டேன் சார். சார், ஏன் நீங்க நீங்க சமைக்கல? அது ஷாலினி அம்மா தான் சமைக்கிறேன்னு சொன்னாங்க. மண்ணாங்கட்டி, இனிமே இவ சமையக்கட்டு பக்கமே போக கூடாது. சமைக்கிறது உங்க வேலை, நீங்க சமைக்கணுமா வேணாமான்னு நான் தான் சொல்லுவேன். புரியுதா? சரிங்க சார். நீங்க எங்க எழுந்திருக்கிறீங்க? ஒழுங்கா சாப்பிடணும். உங்க பொண்ணிய உட்காந்து சாப்பிட சொல்லுங்க, அப்பதான் சமைச்ச லட்சணம் புரியும். என்ன முழிக்கிற? ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. ஹே, சொல்றல உக்கார். சாப்பிடு. ஏய் மாமா, சாப்பிடு. ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், கேவலமா சமைச்சதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். ஆகட்டும். ஆ சொல்றீங்க? டாடி பயப்படாதீங்க, கிழவி கிச்சன்ல தான் இருக்கு. ம், சரி வாங்க. Mm-hmm.
என்னையோட கிளவி காலி. முடுமா முடுமா. யாரு காலின்னு முடிவுல தெரியும். சொல்லுங்க சார். தம்பி நாதன், உங்க பத்திரிகையில ஒரு மரண அறிவிப்பு போடணும். போடலாம் சார். பாலாஜி சார் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமா, எத்தனாவது வருஷம் சார்? வருஷம்லாம் இல்லப்பா, நாலு தான். ஆக்சிடென்ட். இந்தப்பா போட்டோவும் டீட்டெயில்ஸ் பின்னால இருக்கு. ரொம்ப சின்ன வயசு மாதிரி தெரியுதே சார். ஆமா ஆமா, என்ன பண்றது, எல்லாம் விதி. இவரை பார்த்த மாதிரி தெரியலையே சார். அவன் வெளியூர், உள்ளூர் இருந்தா தெரிஞ்சிருக்கும். அது திண்டுக்கல் பக்கத்துல வத்தலை குண்டு. சரி சார், அமௌண்ட் தெரியும்ல? தெரியும், வக்கீல் சொல்லிட்டாரு. இந்த நீ கேட்ட அமௌண்ட் இருக்கு. ஓகே சார், நான் வரேன் சார். ஓகே, நாளை காலையில் பேப்பர் வாங்கி பாருங்க சார். அப்போ 24 மணி நேரத்துல கிளவி பேக்கப். உயிரோட இருக்கிறவங்களையே இறந்துட்டாங்கன்னு சொல்றியா? அதோட வலியும் வேதனையும் உனக்கு புரிய வைக்கிற. ராம், என்ன ராம், நீ இன்னும் தூங்கலையா? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லை ஆண்டி. சரி, படுத்து தூங்கு. என்ன ராம், பால் அப்படியே இருக்கு, நீ இன்னும் குடிக்கவே இல்லையா? மறந்துட்டேன் ஆண்டி. சரி, இந்தா டெய்லி இப்படித்தான் மறந்து மறந்து போற, பாலை குடி. மெதுவா. போதும் ஆண்டி. போதுமா? சரி, சீக்கிரம் தூங்கணும். என்ன, காலையில நான் அவனுக்கு பெட் காஃபி எடுத்து வருவேன். ஓகே, படுத்துக்கோ. சரி ஆண்டி. சீக்கிரமா தூங்கு, நாளைக்கு வரேன். சரியா? குட் நைட் ஆண்டி. குட் நைட். கொடுத்த மேட்டர் கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்கணும். இன்னும் இந்த பேப்பர் காரனை காணாமே. எல்லா வீட்டுக்கும் போட்டுட்டு கடைசியா தான் இந்த வீட்டுக்கு வருவானோ? மகன் இறந்து போன விஷயத்த கிளவி போட்டோவோட பார்த்துட்டா அடுத்த செகண்ட் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், அவளா ஊருக்கு ஓடிடுவா. வாடா வாடா, வா வா வா. ஏன்பா? என்ன சார், ஏன் இவ்வளவு லேட்டு? எடுத்து வந்து 6 மணிக்கே போறது இல்லையா சார்? 40-50 வீடுகளில் போய் கஷ்டப்பட்டு போட்டு வரேன் சார். எல்லாரும் 6 மணிக்கே கேக்குறீங்களா சார்? நான் என்ன பண்றது? பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல போ. ஏன் அவசரம் புரியாம எங்க போட்டிருக்காங்க தெரியலையே. இங்க இல்ல. மாமா, 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 மாப்பிள்ள இல்ல, நான் சாகல மாப்பிள, நான் சாகல மாப்பிள, நான் சாகல. என்னாச்சு மாமா, ஏன் இப்படி ஃப்ரீஸ் ஆகி பண்ணிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள, ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. சரி, பேப்பர் கொடுங்க. கொடுங்க, அட கொடுங்க மாமா, கொடுங்கங்கறல்ல, கொடுங்க. ஆ
என்ன மாமா இது? உயிரோட இருக்க நீங்க செத்துட்டீங்கன்னு போட்டோ வந்திருக்கு. எனக்கு எதுவும் தெரியல மாப்பிள்ள. என்ன ரெண்டு பேரும் காலையில இங்கே நின்னு பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள எனக்கு வேண்டாதவங்க யாரோ தான் இத பண்ணிருக்காங்க. இல்ல மாமா, இத இவ்வளவு ஈஸியா விட்டுறவே கூடாது. நாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணி தான் ஆகணும். என்னாச்சு, என்ன பிரச்சனை? நீயே பாரு பாரு, இந்த செய்தியை கொடுத்தது யாரு, ஏன் கொடுத்தா அப்படின்னு போலீஸ்ல நாலு அடி கொடுத்து கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. மாப்பிள்ள போலீஸ்ல வேண்டாம் மாப்பிள்ள, இந்த விஷயத்தை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ஓகே மாமா, ஏதாவது தேவைனா எனக்கு கேளுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே மாமா, ஷாலினி பாத்துக்கோ. என்னடா இது? எனக்கு ஒண்ணும் புரியலமா. உங்களுக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் நடக்கும்? நீங்க தான் போட்டோவையும் டீடைல்ஸையும் மாத்தி கொடுத்துருக்கீங்க. ஐயோ அட்வகே, இவர் என்ன திட்ட போறாரோ சார். சி, அசிங்கமா இருக்கியா? எவ்வளவு அழகா ஒரு ஐடியா கொடுத்தா அதை இப்படி சொதப்பி இருக்க. இல்ல சார், போட்டோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ச்சே, போட்டோ மாறலாம், ஆனா ஆளோட டீடைல்ஸ் எப்படி மாறும்? ஆமா சார், அதுவும் கரெக்ட் தானே. பேசாத, எல்லாம் தப்பு தப்பா செஞ்சு சொதப்பிட்டு கேவலமா சமாளிக்கிற, போன வையா. எப்படி மாறிச்சுன்னு புரியலையே. எப்படி மாறிருக்கும்? சிம்பிள், எப்பவுமே உங்க பாக்கெட்ல நீங்க எப்பவுமே உங்க போட்டோவை வச்சிருப்பீங்க, அதுல ஃபுல் டீடைல்ஸும் வச்சிருப்பீங்க. ஆமா, அத மாத்தி கொடுத்துருக்கலாம்ல. அந்த போட்டோவுக்கு பதிலா உங்க போட்டோவை கொடுத்துருப்பீங்க. ஆமாமா, அப்படி ஒருவேளை இருக்கலாமோ. அப்ப அந்த பைய போட்டோ எங்கிட்ட இருக்கணுமே. டாடி, நீங்க மொத்தத்துல கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆனது மட்டும் இல்லாம என்னையும் கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. போட்டோ பார்த்தா தெரியுமே. அந்த பையனோட போட்டோ இங்கே தான் இருக்கு. இது எப்படி மாறுச்சு? ஹலோ. இல்லையா, இன்னும் நான் சாகல, ஆனா இப்ப செத்துறையா? இப்ப செத்துற போதுமா? சந்தோஷம் தானே? கொஞ்சம் விட்டா காரியம் பண்ணி காக்காக்கே சோறு வச்சிருவானுக்கு போல இருக்கு. ஆமா, கால் பண்ணி கேக்குறவங்க சந்தோஷத்துல கேக்குறாங்களா இல்ல சோகத்துல கேக்குறாங்களா? இது எவன் தெரியலையே. ரெண்டு நாளைக்கு எந்த போனையும் அட்டன் பண்ணவே கூடாது. போன் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். என்ன கணேஷா சொல்றீங்க? ஆமா ராம், உன் வீட்ல நடந்ததை தான் நான் சொல்றேன். ஏன் கணேஷா, ஏன் அந்த கொளத்துமணி தாத்தாவும் ஷாலினி ஆண்டியும் இப்படி நடந்துக்கிறாங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னனே ராம், கெட்டவங்க கெடுதல் மட்டும்தான் நினைப்பாங்க. நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் கணேஷா? என்ன ஆயிருக்கும்? அந்த லக்ஷ்மி அம்மா தான் மகன் இறந்துருப்பான்னு நம்பி அழுதுகிட்டே அவங்க ஊருக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. ஏ ராம், ஏன் கவலைப்படுற? அதான் எதுவும் நடக்கலையே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச கெடுதல தடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கான தண்டனையும் கொடுத்துட்டேனே. உயிரோடு இருக்கிறவன இறந்துட்டான்னு சொன்னா எவ்வளோ வருத்தமா இருக்குங்கிறத அவனுக்கு புரிய வைக்கதான் அவனோட படத்தையே பத்திரிக்கையில வர வச்ச. ரொம்ப தேங்க்ஸ் கணேஷா. எதுக்கு ராம் எனக்கு நன்றி எல்லாம், அத்தனையும் உன் பக்திக்கான பரிசுதான்.
டாடி, என்ன டாடி சோகமா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. நம்ம போடுற பிளான் எல்லாம் ஒவ்வொன்றும் சொதப்பலாவே முடியுதே. அதாம்மா மனசுக்கு கவலையா இருக்கு. அந்த கந்து வெட்டி கஜா வேற அப்பப்ப கால் பண்ணி என்னை மிரட்டுறான். டேட்டு நெருங்க நெருங்க டென்ஷன் ஆகுது. விடுங்க டாடி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். கோபாலா தான் ரெண்டு நாளா என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்காரு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி மெதுவா அவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா எல்லாம் முழுசா நிறைவேற அந்த ராமு நம்ம வழிக்கு வரணும்ல. அதுக்கு அந்த கிழவி இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். டாடி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சமைக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா, கோபால் நம்மளை இன்னைக்கே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவான். இல்ல டாடி, இந்த கிழவிய பேக்கப் பண்றதுக்கு நான் ஒரு பக்கா ஐடியா வச்சிருக்கேன். அந்த கிழவியோட பையன் செத்துதான் போட்டோ தானே போடுறேன்னு சொன்னீங்க? ஆமா. உண்மையிலே அவனோட கதையை முடிச்சிட்டான். நம்ம கதை முடிஞ்சிரும். அப்புறம் ஆளுக்கு ஒரு ஜெயில கழிவிங்க வேண்டியதா? பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஐடியா என்ன டாடி? நீ சொன்ன மொக்க ஐடியால இருந்து ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன டாடி, தெளிவா சொல்லுங்க. சொல்றேன். இந்த வாட்டி நீ மிஸ் ஆக மாட்டடா. முடிச்சிட்டு வந்து சொல்றமா. அப்பாவிகள கஷ்டப்படுத்தி பாக்கறதுல அவ்ளோ ஆனந்தமா? அடி மேல அடி விழுந்தாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். என்ன இது, ஜூஸ் குறைஞ்சிருக்கு, டாடியும் குடிக்கல, அப்புறம் எப்படி குறையும்? ஒண்ணுமே புரியலையே. கை எடுக்கணுமா, கால் எடுக்கணுமா, சொல்லுங்க. அசால்ட் பண்றதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. சரி சரி, கதையை முடிச்சிட்டு கால் பண்றேன். இந்த பையன் இருக்கிறது லோக்கல் அல்ல, திண்டுக்கல் பக்கத்துல வத்தல குண்டு. இந்தியாவில எல்லா ஊரும் எனக்கு ஒண்ணுதான். தெரிஞ்சுதானே வந்திருக்கோம். அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன், சம்பவம் மெயின் ரோட்ல நடக்கணும், பத்திரிக்கையில நியூஸா வரணும். அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்ல, மொத்தம் 100,000. பாதி பணம் அட்வான்ஸ். ஓகே. ஓகே.